ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் நட்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கவிஞர் கதையா இல்லனா தன்னம்பிக்கை தர கதையான்னு நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும் என்னடா இவ்வளவு பெருசா சொல்ற கவிஞர் கதைன்ற மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்லுவ அவர் பிறந்த இடம் அவருடைய பெயர் அவர் இறந்த இடம் அவர் இறந்த தேதி சொல்லுவ அப்புறம் அவர் எழுதிய நூலை சொல்லுவ இதுல என்னடா தன்னம்பிக்கை இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற கவிஞர் அந்த மாதிரி ஒரு கவிஞர் அவர் பெயர் சொல்றதுக்கு முன்னால அவரை பத்தி ஒரு சில குறிப்பு சொல்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க ரெண்டு கவிஞர்கள் ஒருத்தரு அத்தை மகன் இன்னொருத்தரு மாமன் மகன் முக்கியமா இதுல ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது இன்னொருத்தருக்கு கால் கிடையாது இன்னைக்கு இவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இதுல ஒருத்தர் பெயரு முதுசூரியர் இன்னொருத்தர் பெயரு இளஞ்சூரியர் இவங்க கிபி வாழ்ந்த புலவர்கள் சோழ நாட்டில் உள்ள ஆளான் துறையில் செங்குந்தர் குலத்தில் பிறந்தாங்க அப்போ வரப்பதியார் கொண்டார் என்ற சேர மன்னர் காலத்துல வாழ்ந்த கவிஞர்கள் இவங்களை இரட்டை புலவர் அல்லது இரட்டையர் என்று அழைப்பாங்க இதுல கண் இல்லாதவர் வந்து கால் இல்லாதவரை தன் முதுகளை சுமந்துகிட்டு போவாரு அவருக்கு இவர் கண்ணாகவும் இவருக்கு அவர் கால வாழ்ந்து வந்தாங்க ஒற்றுமையே உயர்வு என்ற வாசகத்துக்கு சிறந்து விளங்கி இருக்காங்க இவங்க இப்படியே பல தேசத்துக்கு சென்று பாடி பரிசு பெற்று அதுவும் பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மட்டும் தான் பரிசு பெரும் வாங்க மாட்டாங்களாம் கால் இல்லாதவர் ஜம்முதல் இரண்டு வரிகளை பாட அவர் பின்னால கண்ணி இல்லாதவர் செய்யுளின் தன்மை மாறாம அடுத்த இரண்டு வரி பாடுவாராம் முக்கியமா இவங்க கலம்பகம் பாடுவதில் சிறந்து விளங்கினாங்க மேலும் ஸ்லேடை பாட்டு கூட பாடுவாங்க ஸ்லேடை அதன் விளக்கத்தை காலமேக புலவர் தொகுப்பிலேயே சொல்லி இருப்பேன் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க இவங்க சிவன் பக்தி உடையவங்க சிவதலத்திற்கு யாத்திரை செல்லும் போது கூட சிவனை பற்றி பாடி வரப்பதி யார் கொண்டார் மன்னர் கிட்ட பரிசு பெற்றிருக்காங்க இவங்க பாடிய நூல் தில்லை களம்பகம் காஞ்சி ஏகாம்பர நாதருளா காஞ்சி ஏகாம்பர நாதர் வண்ணம் திரு ஆமத்தூர் களம்பகம் திய கேசர் பஞ்சரத்தினம் இவர்கள் பாடியதாக கூறப்படும் நூல் மூவர் அம்மானை பாடல்கள் தியகேசர் பஞ்சரத்தினம்

ஓரளவுக்கு வளர்ச்சி பெறல இருந்தாலும் அவங்க தமிழ்ல தேர்ச்சி பெற்று ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்பிக்கை வைத்து பல தேசங்களுக்கு சென்று பாடி பரிசு பெற்றிருக்காங்க உண்மையாகவே ஒற்றுமை என்ற வார்த்தைக்கு இவங்க சிறந்து விளங்கி இருக்காங்க நம்ம என்ன இவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னா இன்னைக்குமே நம்ம ஒற்றுமையோட சேர்ந்து போராடுனா கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம் இவங்க கதை உங்களுக்கு தன்னம்பிக்கை தந்ததான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி நம்ம தொகுப்பை பார்க்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இருக்கிற மினைத்தாதான் ஒளியல் எலும்பும் நட்புகள் பல சேர்த்தாதான் சரித்திரங்கள் தோன்றும் இந்திய தொகுப்பு இரட்டை புலவர்கள் தான் அடுத்த தொகுப்புல இன்னொரு பத்தி பார்க்கலாம் தமிழ் என்று சொன்னாலே இனிக்கும் அனைத்து மொழிகளுக்கு முதல் துவக்கம் தமிழ்தான் நம்மை இணைக்கும் உலக தமிழன் அனைவருக்கும் இந்த முதல் வணக்கம் நன்றி வணக்கம் கீப் சப்போர்ட்